வணக்கம். இதை வந்து அப்போவே பண்ணியிருக்கணும், இதை வந்து இப்போ பண்ணாலும் காலம் கடந்து பண்ணாலும் கூட நல்லதுக்கு தான் அப்படின்னு நம்ம மக்கள் வந்து வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க, அது வேற ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு, அந்த அமைப்பை தமிழக அரசாங்கம் வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். கரகாட்டமாடிய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸுக்கு சவுக்கடி கொடுத்த தமிழக அரசு, சைலண்ட் மோடிற்கு சென்ற காவல்துறை, தமிழக அரசிற்கு குவியும் பாராட்டுக்கள். பயிற்சி வித்தியாசவங்க மரியாதை குறைய பேசுறது, ஏதாவது ஒரு வழக்கை திணிக்கப்பட்டதும் இவர்கள் மூலியமாதான். அரசாணையை நாங்கள் வரவேற்கிறோம். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்ட செல்போன் கடை நடத்தி வந்த ஜெயராஜ், அவரது மகன் பெனிக்ஸ் ஆகியோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். போலீசாரால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு படு பயங்கரமாக தாக்கியதில் உயிரிழந்துவிட்ட தகவல் தமிழகம் முழுவதும் காட்டு தீ போல பரவி பிரச்சனை கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. இந்த சம்பவம் தமிழக காவல்துறை வட்டாரத்தையே ஆட்டம் காண வைத்து விட்டதே என்று சொல்லலாம். போலீசாரால் சித்திரவதை செய்யப்பட்டு உயிரிழந்ததாக புகார் எழுந்ததை அடுத்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின் அடிப்படையில் இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீஸ் துறைக்கு மாற்றப்பட்டு அவர்களுடைய விசாரணையையும் தொடங்கினார்கள். விசாரணை தொடங்கிய வேகத்திலேயே இந்த வழக்கு கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சாத்தான்குளம் போலீஸ் நிலைய இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், சப் இன்ஸ்பெக்டர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் மற்றும் முருகன் முத்துராஜ் ஆகிய காவலர்கள் கைது செய்யப்பட்டனர். வழக்கு வேகம் பிடிக்க மேலும் 5 போலீசாரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். இப்படி பரபரப்பாக இந்த வழக்கு சென்று கொண்டிருந்த நிலையில் தமிழக அரசின் பரிந்துரையின் பேரில் சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டது. சிபிஐ அதிகாரிகள் உடனடியாக விசாரணையை தொடங்கிவிட்டனர். இந்த வழக்கில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் எனப்படும் போலீஸ் நண்பர்கள் குழுவினர் சிலருக்கும் தொடர்பு இருப்பதாக புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்தன. இதனால் போலீஸ் நண்பர்கள் குழுவை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்று வந்தது. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தின் புதிய எஸ்பியாக பதவியேற்ற எஸ்பி ஜெயக்குமார் அந்த மாவட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்பிற்கு தடை விதித்தார். இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் எஸ்பி ராதாகிருஷ்ணன், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் காவல் நிலைய பணிகளில் பணியமர்த்தக்கூடாது என உத்தரவிட்டு இந்த அமைப்பிற்கு விழுப்புரம் மாவட்டத்தில் தடையும் விதித்தார். இவரை தொடர்ந்து திருச்சி சரக டிஐஜி ஆனி விஜயாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்பிற்கு தடை விதித்தார். இதனைத் தொடர்ந்து நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி, மதுரை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸிற்கு அடுத்தடுத்து அதிரடியாக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இப்ப இருக்கிற காவல்துறையின் பொறுப்பு ரேஷியோ பாத்தீங்கன்னா, ஒரு காவலர் வந்து 632 பேருக்கு ஒரு இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப சமீபத்தில் வருடங்களுக்கு முன்பு இருக்கப்பட்ட கணக்குப்படி அப்படி வருது. இது மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமான ஒரு ரேஷியோ. இவ்வளவு அதிகமா இருக்க இருந்துச்சுன்னாக்க கட்டுப்பாட்டுக்குன்றது ரொம்ப சிரமம். இப்ப நாளுக்கு நாள் ஜனத்தொகை பெருக்கமாகுது, வாகனம் பெருக்கமாகுது, குற்றங்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அதற்கு ஏற்றபடி காவல்துறையினர் எண்ணிக்கை இருக்கிறதா என்றா இல்லை, இவ்வளவுதான் இன்க்ரீஸ் பண்ணாலும் அது வந்து போதுமானதாக இல்லைங்கிறதுனால பொதுமக்களையும் இந்த காவல்துறை பணிக்கு ஏற்றுக்கொண்டால், அவர்களாக விரும்பி பணியாற்ற வருகின்றவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு இன்டராக்ட் பண்ணி ஒத்துழைப்போடு செயல்பட்டால் தான் சிறப்பாக பணிபுரிய முடியும். சாத்தான்குளத்தினுடைய தந்தை மகன் உயிர் போன பிறகு இதற்கு காரணமான அந்த இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ அந்த காவல் நிலையத்தில் பணிபுரிபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதற்காக தமிழக அரசு சிபிஐயிடம் விசாரணை செய்வதற்கு உத்தரவிட்டது. அந்த உத்தரவின் பேரில் சிபிஐ விசாரணை நடத்திய பேரில் அங்கு அந்த அதிகாரிகளுக்கு துணையாக நின்று அந்த தந்தையும் மகனையும் அழைத்து துன்புறுத்தியதில் முக்கிய பங்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இருந்ததாகவும் இவர்கள் கொடுத்த அறிக்கையின் பேரில் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி எஸ்பி அவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அவருக்கு தடை விதிக்கப்படுகிறது. தொடர்ந்து திருச்சி சரக டிஐஜி அவர்களும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸுக்கு தடை விதிக்கப்படுகிறது.
தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸினால் காவல்துறைக்கு பேர் கெட்ட பேர் ஆகிறது என்ற காரணத்தினால் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தடை செய்யப்பட்ட பிறகு தமிழக அரசு உடனடியாக இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் என்ற அவர்களை தடை செய்வதற்கு உத்தரவிட்டது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் என்பது ஒரு மக்களுக்கும் காவல்துறைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களாக செயல்பட வேண்டிய காரணம் அவர்களுக்கு அந்த சூழ்நிலை இருந்தபோதும் அதிகாரிகள் தவறுதலாக அவர்களை பயன்படுத்த ஒரு காரணத்தினால் இன்றைக்கு அவர்கள் பலிக்கடாக ஆகிறார்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்பை தமிழக அரசாங்கம் உடனே தடை பண்ணாங்க. மாநிலம் முழுக்க உடனடியாக களத்தில் இறங்கின காவல்துறை அதிகாரிகள் அவங்க வந்து ஃபுல்லாகவே இந்த டீமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கலைச்சிட்டாங்க. இதை பற்றி ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். சென்னையில் இந்த அமைப்பு சில கட்டுப்பாடுகளுடன் தொடர்ந்து செயல்படும் என்று புதிதாக பதவியேற்ற சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்திருந்தார். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் பொறுத்தவரை இது ஒன்றும் கம்ப்ளீட் பேனு இல்லைன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ணுவோம் அப்படி கிடையாது. சி தேர் ஆர் சர்டன் கம்யூனிட்டி போலீசிங் இனிஷியேட்டிவ்ஸ் வெதர் யூ கால் இட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ஆர் கோஆப்ரேஷன் ஃப்ரம் த பப்ளிக். சப்போஸ் யாராவது வாலண்டியர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க சில இடங்கள்னா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் சொல்லுவாங்க, இல்லைன்னா சில இடங்கள் அவங்களுக்கு வாலண்டியர்ஸ் சொல்லுவாங்க. அவங்க ஒரு பப்ளிக் மைண்டட் இருந்தால், பப்ளிக் சேவை பண்ணுறதுக்கு இருந்தான்னா போலீஸ் கூட கோஆப்ரேட் பண்ணலாம். அப்போனா ஒரு இதுக்கு அவங்க போலீஸே ஹை ஹேண்டட் இருக்க வேண்டியில்லை, அவங்களே ஹை ஹேண்டட் இருக்க வேண்டியில்லை. த பர்பஸ் ஆஃப் இன்வால்விங் கம்யூனிட்டி இஸ் ராதர் பெட்டர் போலீசிங் அண்ட் ட்ரான்ஸ்பெரன்சி. பப்ளிக் இன்வால்வ் ஆகி அவங்க இப்போ நான் சொன்னா ட்ரேடர் அசோசியேஷன்ஸ் அவங்கள்ட்ட நம்ம மீட்டிங் நடத்தி அவங்களே சொல்லியிருக்கோம், நீங்களே இது மாஸ்க் எல்லாம் உங்கள் ஏரியாவிலே எல்லா கடைகளுக்கும் சொல்லணும் என்ஃபோர்ஸ் பண்ணதுக்கு. தட் இஸ் ஆல்சோ கம்யூனிட்டி போலீசிங் இனிஷியேட்டிவ்ஸ். அதுக்காக இப்போது அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் சில குறிப்பிட்ட ஆக்டிவிட்டீஸ்லேயே தான் அவங்களுக்கு இன்வால்வ் பண்ணுறோம். ரெண்டாவது யாருக்கு கம்ப்ளைண்ட் வந்தானோ அவங்களுக்கு இன்வால்வ் பண்ண வேண்டாம். மூணாவது யார் மேலே ஏதாவது பழைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் இல்லைன்னா ஏதாவது கேஸ் இது இருந்தானோ அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு சப்போஸ் கேஸ் இருந்தானோ அவங்களுக்கு இன்வால்வ் பண்ண வேண்டாம் சொல்லியிருக்கோம். ரோந்து பண்ணிக்கலே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் யூஸ் பண்ணது அவசியம் இல்லை. சப்போஸ் அதாவது வெஹிக்கிள் செக்கிங் பாயிண்ட்லே நான் இது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸை சொல்லதில்லை, நான் என்ன சொல்கிறேன்னா கம்யூனிட்டி இருந்தால் அந்த ஏரியாவில் இருக்குது ஆள்கள் பிஸ்னஸ் கம்யூனிட்டிலேருந்து ஒரு ரெண்டு மூணு ரீப்ரசன்டேட்டிவ் வராங்க, அவங்க சொல்கிறாங்க கடைகளில் ரெகுலேட் பண்ணுறதுக்கு நானே உங்க கூட வரேன், அது வந்தோன்னா வீ கேன் இன்வால்வ் தெம், தேர் இஸ் நத்திங் ராங் இன் தட். இருந்தாலும் இந்த அமைப்பை தமிழகம் முழுவதும் தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நாளுக்கு நாள் வலுத்து வந்தது. இந்நிலையில் தமிழக அரசு காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு உடனடியாக ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்பின் நியமன உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் நண்பர்கள் குழுவிற்கு தடை விதித்து அரசாணை வெளியிடப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்பை கலைத்ததற்கு பல்வேறு சர்ச்சையான கருத்துக்கள் இருந்தால் இந்த அமைப்பை தடை செய்ததற்கு பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்பிற்கு ஆரம்பத்திலிருந்தே எதிர்ப்பு தெரிவித்தும் இதை தடை செய்ய வேண்டும் என்ற கருத்து வலுப்பெறுவதற்கும் முக்கிய காரணமாக இருந்தவர்கள் சமூக ஆர்வலர்கள் என்றே சொல்லலாம். சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் தந்தை மகன் பலியான சம்பவத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்பில் இருந்த இளைஞர்களுக்கு தொடர்பு இருப்பது சிபிசிஐடி விசாரணையில் தெரிய வந்தது. அது உறுதியும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சாத்தான்குளம் பொதுமக்கள் இந்த அமைப்பிற்கு தமிழக அரசு விதித்துள்ள தடைக்கு பெரும் வரவேற்பு அளித்து உள்ளனர். அதாவது கம்யூனிட்டி போலீஸிங்கிறது ஒரு நல்ல கான்செப்ட், ஒரு நல்ல ஒரு அமைப்பு. பல நாடுகளிலும் இந்தியா உட்பட பல நாடுகளில் அது வந்து கம்யூனிட்டி போலீஸிங் ரொம்ப நல்ல சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வெற்றி கண்ட ஒரு கான்செப்ட். அதாவது காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையே உள்ள உறவு நெருக்கமாக இருக்க வேண்டும், சிறப்பாக இருந்தால் அந்த காவல்துறையினுடைய பணி நல்ல எஃபெக்டிவாக காவல்துறை பொதுமக்களுக்கு எந்த வகையான போலீஸிங் அவர்களுக்கு தேவையோ அதை கொடுத்து அவர்களிடம் நல்ல பெயரை வாங்க முடியும், புகழடைய முடியும், காவல்துறை மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும்.
அதனுடைய அதன் நோக்கமாகத்தான் காவல்துறை பொதுமக்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே பொதுமக்கள் காவல்துறை உறவு இருக்க வேண்டும், தொடர்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்த ஒரு கம்யூனிட்டி பாலிசி 144 இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் காவல்துறையினர் ஏதாவது செக் போஸ்டிலே உட்கார்ந்திருந்தாலும் இவர்களை தூண்டிவிட்டு, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இருக்கக்கூடிய இந்த நபர்களை தூண்டிவிட்டு வருகின்ற எந்த நபராக இருந்தாலும், அது காவல்துறை சார்ந்தவராக கூட இருந்திருப்பார், ஹெல்மெட் போட்டிருந்திருப்பார், அவர் யூனிஃபார்ம் இல்லை என்று சொன்னாலும் அவரையே மடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இந்த நபர்களை தூண்டிவிட்டு அவர்களை மீது வாகனத்தை பறிமுதல் செய்யப்பட்டு ஒவ்வொருத்தர் மீதும் ஏதாவது ஒரு வழக்கை திணிக்கப்பட்டதும் இவர்கள் மூலியமானதாகும். அதாவது சாத்தான்குளத்திலே அந்த இன்ஸ்பெக்டர் தூண்டுதல் பேரிலே அந்த இன்ஸ்பெக்டர் அடித்து இரு உயிர்கள் மாற்றதுக்கு இடையிலும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபினர் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சொல்லக்கூடிய அந்த நண்பர்கள் அவர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த கொலையிலே. அதுதான் மிகப்பெரிய வேதனை. அதற்கு பிறகுதான் இதில் அவர்கள் ஈடுபட்ட ஒரு காரணத்தினால்தான் இன்றைக்கு ஒவ்வொரு மண்டலத்திலையும் ஒவ்வொரு டிஐஜியும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இருக்கக்கூடிய இந்த நண்பர்களை அவர்களுடைய ஈடுபாடு இருக்கக்கூடாது என்பதற்கு சில தடைகளை விதித்தார்கள். அதே போல தான் இதற்கு நீதிமன்றமும் தலையிட்ட ஒரே காரணத்தினால்தான் ஒட்டுமொத்தமாக இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் தடை செய்யப்பட்டது. நாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்பில் சேர்ந்துட்டோம் அப்படின்னோடனே நிறைய இளைஞர்களுக்கு என்ன ஒரு நினப்பு வந்துடுது அப்படின்னா, பெரிய போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி அவங்களுக்கு மனசுக்குள்ளே வந்து ஒரு நினப்பு வந்துடுது. அதனால் அதிகார தோரணையோட யாரை வேணாலும் ஒரு இருமாப்போட மிரட்டலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நினப்பும் அவங்களுக்குள்ளே வந்துடுது. ஆனால் இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளாக மாறி இருக்கு. மேற்கொண்டு என்னென்ன தகவல்கள் இதை பற்றி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த அமைப்பில் சேர்ந்தவுடன் இன்ஸ்பெக்டருடன் நல்ல பெயரை எடுக்க வேண்டும் என நேரம் காலம் பார்க்காமல் வேலை பார்ப்பதும் உண்டு. அப்படியே காவலர்களுடன் ரோந்து பணிக்கு செல்லும் இந்த ஆர்வ கோளாறுகள் நெளிவு சுழிவுகளை கற்று ஆல்ரவுண்டர்களாக மாறிவிடுகின்றனர். ஸ்டேஷனுக்கு மாமூல் வாங்கி கொடுக்கவும் இவர்கள் பயன்படுத்தப்படுவதும் கொடுமையிலும் கொடுமை. காவலர்களின் வீக்னஸை தெரிந்து கொண்டு இவர்களின் ஆட்டத்தை துவங்குகின்றனர். மேலும் பொதுமக்களிடம் மரியாதை குறைவாக நடந்து கொள்வதை நாம் சாலையில் இரவு நேரங்களில் செல்லும் போது காண நேரிடும். அதை கடந்தும் எரிச்சலுடன் மறவாமல் இன்று வரை நினைவில் வைத்திருப்போம் அந்த சம்பவங்களை. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்பை சில காவலர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்தியதன் விளைவைதான் தற்பொழுது இந்த அமைப்பிற்கு தமிழக அரசு தடை விதித்து உள்ளது. அது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்னு அரசு தடை செய்கிறத வியாபாரி சங்க சார்பாக மேலே வரவேற்கிறோம். ஏன்னா அவங்க காவல்துறைங்கிற அதிகாரத்தை அவங்களே நினச்சிக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு தாங்க சில இடங்களில் டிராஃபிக்கில் அவங்களே நின்றுக்கிட்டு போக்குவரத்துக்கு பைக்கில் போகிறவங்க ஹெல்மெட்டு போனால் கூட வயசு வித்தியாசவங்க மரியாதை குறையாக பேசுகிறது அந்த மாதிரி இதை செயல்பட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த அரசு தடை செய்யப்பட்டதுனால சில இடங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு அதிகாரம் அவங்களுக்கு தான் நினச்சிக்கிட்டாங்க. முன்னால் அந்த காலத்தில் படித்தவங்க இருந்தாங்க, அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்போ சும்மா தெரியாத ஒரு சாதாரண அவனே போலீஸ்னு நினச்சிக்கிட்டு அவங்க அதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க. அதை சங்கத்தின் சார்பாக தடை செய்கிறத அரசுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். இந்த போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸானது பல்வேறுபட்ட தவறுகளை செய்து வந்தது. எடுத்துக்காட்டாக சாத்தான்குளத்தில் நடைபெற்ற இரட்டை கொலை வழக்கில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸுடைய நிலையை மக்கள் அறிவார்கள். அதே போல் இன்று ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸால் வியாபாரிகள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் மிகவும் பாதிப்படைந்தார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை மீறி தனக்கு காவலர் பணி தந்தது போல் செயல்பட்டதன் விளைவாக பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு தமிழக அரசானது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸை தடை செய்தது காலதாமதம் என்றாலும் அந்த அரசாணையை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இதுபோன்ற அமைப்புகள் வெளிநாடுகளில் சிறப்பாக செயல்படுவது பலருக்கு தெரியாவிட்டால் இந்த அமைப்பை ஒழுங்குபடுத்தி வழிநடத்தினால் நன்றாக இருக்கும் என்ற குரலும் ஓங்கி ஒலிக்கத்தான் செய்கின்றது. காவல்துறைக்கு கூட இருந்து உதவி பண்ணுவாங்க. அதுதான் அவர்களுக்கு இருக்கிறது ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. அது வந்து அவர்களை அடையாளம் காட்டுவதற்காக உள்ளதான தவிர அதை உபயோகப்படுத்தி அவர்கள் எந்தவித சலுகையும் அனுபவிக்க முடியாது. எந்த அதிகாரமும் அவர்களுக்கு கிடையாது, சம்பளமும் கிடையாது, ஒரு ஊதியமும் கிடையாது. முழுக்க முழுக்க அது தன்னார்வ தொண்டர்களுடைய பணி. அப்படி ஒரு இருந்தால் நிச்சயமாக இது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஆனால் இப்போது சமீபத்தில் நடந்த ஒரு சம்பாவிதம் காரணமாக அது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இதை பின்னால் நல்ல முறையில் இதை ஒரு
ஆர்கனைஸ்டாக கொண்டு வந்து ஒரு நல்ல தலைமையின் கீழ் இயங்கினால் மிக நல்ல பலனை கொடுக்கும் என்பதை ஐயமில்லை. நான் சொல்றதுன்னா, see, we are not saying it's a friend of police. We are saying that it any community policing, we are not banning all community policing initiatives. கம்யூனிட்டிக்கு நம்ம இன்வால்வ் பண்ணுவோம், அவங்க சேர்ந்து நம்ம கூட இருப்பாங்க, அவங்க கோஆப்ரேஷன் நமக்கு தேவை இருக்குது. அதுக்காக அவங்க ஒரு போலீஸ் மாதிரி போலீஸ் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை, பட் போலீஸ் இருக்கும்போது அவங்க கூட நின்று அவங்க பப்ளிக் அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்தான்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஒரு அரசாங்கம் பல நல்ல திட்டங்களை கொண்டு வருது அப்படின்னா அதை நல்ல முறையில் செயல்படுத்த வேண்டியது அதிகாரிகள் கையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அதிகாரிகள் செய்யக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களால் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் மட்டும் பாதிக்கப்படலை, அந்த கையூட்டு வாங்கக்கூடிய அதிகாரிகளின் குடும்பமும் சேர்ந்து தான் இதில் வந்து பாதிக்கப்படும். இதெல்லாம் உணர்ந்தாலே எல்லாருக்குமே நல்லது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வருது. மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவகுமார்.